இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓலா, ஊபர், ரேபிடோ, ஆட்டோ டாக்ஸிகளுக்கெல்லாம் வந்து தடை வச்சுருக்காங்க. அது எந்த நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு. எதுக்கு இந்த மாதிரி வந்து தடை பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளே முழுசாக வந்து தடை பண்ணிவிட்டு புதுசாக நியூ ஆப் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றின முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநில தலைநகர் பெங்களூரில் ஓலா, உபர், ரேபிடோ உள்ளிட்ட ஆன்லைன் புக்கிங் டாக்ஸி சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட நிறுவனங்கள் மீது வாடிக்கையாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கர்நாடகா போக்குவரத்து துறை விளக்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கர்நாடகா போக்குவரத்து ஆணையர் கடந்த 2-3 நாட்களாகவே இந்த நிறுவனங்கள் மீது வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் புகார் அளித்துள்ளனர். டாக்ஸி சேவை அளிக்கும் நிறுவனங்கள் கண்மூடித்தனமாக அதிக கட்டணங்கள் வசூலிக்கின்றன. எனவே சேவைகளை நிறுத்த உத்தரவிடப்பட்டு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உரிய விளக்கம் தரவில்லை என்றால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுள்ளனர். பொதுவாக குறைந்தபட்ச கட்டணம் 50 ரூபாய் வரையில் வசூலிக்கப்படும் நிலையில், பெங்களூருவில் 1-2 கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லாம் குறைந்தபட்ச கட்டணமாக 100 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் புகார்களை தந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஓலா, உபர், ரேபிடோ உள்ளிட்ட செயல்களுக்கு மாற்றாக தங்களுக்கு என பிரத்யேக செயலினை உருவாக்க பெங்களூரு ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் திட்டமிட்டுள்ளது. ஆதார் திட்டத்தின் மூலையாக திகழும் நிறுவனத்தின் துணையுடன் நம்ம யாத்ரி ஆப் என்ற செயலினை நவம்பர் 1ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்த உள்ளது. நாட்டின் நகரங்களில் முக்கிய அங்கமாக மாறிப்போன இந்த ஓலா, உபர் செயலிகள் பெங்களூரு போன்ற முன்னணி நகரத்திலேயே தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற மிகவும் பரபரப்பான பெருநகரங்களில் மக்களின் அன்றாட பயன்பாட்டிற்கான போக்குவரத்துகளின் பொது போக்குவரத்துகளுக்கு பிறகு இன்று தவிர்க்க முடியாத இடத்தினை பிடித்திருப்பது செயலிகள் மூலம் இயங்கும் ஆட்டோக்கள், கார்கள் மற்றும் பைக்குகள் தான். அதிலும் தொழில்நுட்பம் வளர வளர செயலினை கொண்டு செயல்படும் வாகனங்கள் எண்ணிக்கையும் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் மிகவும் தகுந்த கட்டணங்களுக்கு சேவையை வழங்கிய வந்த இந்த ஓலா, உபர், ரேபிடோ போன்ற நிறுவனங்கள் தங்களுக்கான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கட்டணங்களுடைய அளவினையும் கணிசமாக ஏற்றி வருகிறது. அதிலும் சாதாரண நாட்களுக்கு ஒரு கட்டணமும், விழாங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டணமும், இரவு நேரத்திற்கு ஒரு கட்டணமும், மழைக்காலங்களுக்கு ஒரு கட்டணமும் என நிறுவனங்கள் இஷ்டத்திற்கு தங்களின் சேவை கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டம் வந்து சூட்டியிருக்காங்க. 2 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவிற்கும் 100 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் கர்நாடகாவில் 292 புகார்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அரசு ஏற்கனவே முதல் 2 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும் அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 15 ரூபாய் அதிகமாக செலுத்த வேண்டும் என அரசு ஏற்கனவே கட்டணங்களை நிர்ணயித்துள்ளது. அதே போல் வரும் நவம்பர் 1ஆம் தேதி கர்நாடகாவில் உள்ள ஆட்டோ சங்கங்கள் நம்ம யாத்ரி என்ற செயலினை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஓலா, உபர் அண்ட் ரேபிடோ வந்து சென்னைக்கும் வந்து தடை செய்யக்கூடாதுன்னு வந்து நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்து வந்து இதில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.